சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வளர்பிறை சதுர்த்தி திதியில் நாம் முறையாக விரதம் இருந்து விநாயகரை வழிபாட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும். இந்நாளில் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு விநாயகரை மனதார வேண்டிக் கொண்டால் யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் நாம் தொடங்குவது வழக்கம். பிள்ளையார் சுழி போட்டு நாம் எழுதும் எழுத்துக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எனவேதான் மூல கணபதி என்று அவரை நாம் வர்ணிக்கின்றோம். கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாவதால் அவரை கணபதி என்று சொல்கின்றோம். எனவே நாம் தேவகணத்தில் பிறந்தவராக இருந்தாலும், மனித கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும், அசுர கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும், அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வமாக விளங்குபவர் ஆனைமுக பெருமானாகும். இந்த வளர்பிறை சதுர்த்தி திதி கொண்ட நாளில் அதிகாலையில் துயில் எழுந்து முதலில் மனதார விநாயகரை தரிசித்து விட வேண்டும். பின்னர் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது உங்களிடம் இருக்கும் மலர்களை வைத்து பூஜிக்கலாம். தூப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. இன்று முழுவதும், அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது. கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மாலையில் வீட்டில் உள்ள கணபதியை பூஜை செய்து வழிபட்டு பிள்ளையாருக்கு பிரியமான நிவேதனங்களான லட்டு, கொழுக்கட்டை, மோதகம் என உங்களால் இயன்றவற்றை வைத்து வழிபடலாம். மாலையில் இறைவனை தரிசித்த பிறகு உணவு உண்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் பால், பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். பார்வதி தேவியை கடைப்பிடித்து வழிகாட்டிய விரதம் இது. இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார். இந்நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் விநாயகர் அகவல், விநாயகரின் 108 போற்றி மந்திரம், விநாயகர் கவசம், விநாயகர் அஷ்டோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், சாணத்திலும் காட்சி கொடுப்பார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். ஆகவே வழிபாட்டிற்குரிய இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை சஷ்டி திதி நாளில் தும்பிக்கை வைத்திருக்கும் பிள்ளையாரை முழு நம்பிக்கையோடு நாம் வழிபாடு செய்தால் அவர் நம்மை என்றென்றும் கஷ்டங்களில் இருந்து காத்தருள்வார். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம் மாசி மாதம் 11 நாள், ஆங்கிலம் 23 பிப்ரவரி 2023, வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று திருதியை திதி, காலை 8:12 வரை பின் சதுர்த்தி திதி. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், காலை 9:19 வரை பின் ரேவதி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:32. இன்று பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீசராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்திலுள்ள ஊருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது.
சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், பொதுவாக குடும்பத்துடனே இன்றைய பயணத்தை மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமும் நிதானமும் தேவை. உடன்பிறப்பு வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், கடந்த காலத்தை எண்ணி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள். இதற்கு காரணம் உங்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களே. மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அல்லது சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளுவு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், மறுதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய என்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணமாகவும் இது அமையலாம். சிலருக்கு பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு ஏதேனும் முக்கிய விஷயங்களாக சென்று வருவதற்கான வாய்ப்பும் அமையவிருக்கிறது. சரி வியூவர்ஸ், இந்த உலகில் வேறு எவருடனும் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் உங்களை அவமதித்து கொள்வதாக பொருள். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.